ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டீம் ஏகேபிடியை லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்க சரண்யா பஸ் மோட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த பஸ் மோடில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மால் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஸ் மோடு வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு நியூ அப்டேட்டும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டு. ஸோ அதனால் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் நம்ம சேனலில் போடுற புது புது அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. ஃபஸ்ட்டு இந்த மோடில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மால் ரிவ்யூ பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு அனிமேஷன் கீ ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்பர் ஒன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸ் ஷட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷட்டர் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்பர் டூ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு மேலே இருக்க ஏர் வென்டிலேட்டருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்பர் த்ரீ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் முன்னாடி இருக்க பேனட் டோரை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொடுத்துருக்காங்க, ஏன்னா விண்டோஸில் வந்து இப்போ ஷட்டர் கொடுத்துருக்காங்க. முதல் வந்து விண்டோஸ் டோர் வந்து மிரர் தான் கொடுத்துருப்பாங்க, இப்போ வந்து ஷட்டர் கொடுத்துருக்கனால வந்து அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா கியரு, அதுக்கப்புறம் வந்து அசோக் லேலண்ட் லோகோ போட்ட ஒரு ஓல்டு மாடல் ஸ்டேரிங்கு, அப்புறம் வந்து சைடில் ஏதோ ஒரு மீட்ரு கொடுத்துருக்காங்க, ரியர்வியூ மிரர் சைடு ரியர்வியூ மிரர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பேக் மிரர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு நேவிகேஷன் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த பஸ்ஸோட டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக வந்து ஆம்னி பஸ்ஸில் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் நார்மலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்கு வந்து அந்த சாமி ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் வந்து எல்லாமே கொஞ்சம் ஓகே, இந்த பஸ் மோடுக்கு ஏற்ற மாதிரி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 180 km/h போகுது. பிக்கப் வந்து சூப்பராக இருக்குது, ஸ்டேரிங்கும் நல்லாயிருக்கு, பிரேக் சென்சிட்டியும் சூப்பராக இருக்குது. மொத்தத்தில் இந்த பஸ் மோடு வந்து சூப்பராக தான் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் வந்து அவ்வளோவா ஒன்றும் எதுவும் கொடுக்கல பெருசாக, நார்மலாக வந்து லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து நல்லா பவராக இருக்குது. அப்புறம் எல்இடி லைட்ஸ்லாம் பஸ்ஸில் வந்து எதுவும் இல்லை, நார்மல் லைட்ஸ் தான். போர்டுக்கு வந்து லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும், அது நல்லாயிருக்கு. இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா மோடு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அப்படி டவுன்லோட் பண்ணுறது லிங்க் எங்கன்னு கேட்குறீங்க. லிங்க் வந்து இப்போ வந்து டைரெக்டாக டவுன்லோட் லிங்க் வந்து மோட் க்ரியேட்டர்ஸ் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அவங்க சேனல் லிங்க்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து டைரெக்டாக வந்து யாருமே இப்போ வந்து மோட் லிங்க் வந்து டவுன்லோட் லிங்க் வந்து கொடுக்குறதில்ல. ஸோ அதனால் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ மோட் க்ரியேட்டர்ஸோட சேனல் லிங்க் தான் இருக்கும், அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டீம் ஏகேபிடியோட அஃபிஷியல் சேனலுக்கு போகும். அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த மோட் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களே அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, அதாவது சேனல் லிங்க் தான் கொடுக்கணும், டைரெக்ட் டவுன்லோட் லிங்க் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு. அப்படி டைரெக்ட் டவுன்லோட் லிங்க் கொடுத்தா காப்பிரைட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போ எல்லாருமே வந்து மோட் டவுன்லோட் லிங்க் வந்து டைரெக்டாக கொடுக்குறதில்ல, எல்லாருமே அந்த மோட் க்ரியேட்டர்ஸோட எந்த சேனலில் வந்து அந்த மோடை ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த சேனல் லிங்க்கு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம சேனல் லிங்க்கு கொடுக்குறது. அதனால் இப்போ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே இப்போ அந்த மோட் க்ரியேட்டர்ஸ் வந்து எந்த சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணாங்களோ அந்த மோடை அந்த சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போகும். அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோவில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே அதில் வந்து மோடு வந்து டவுன்லோட் லிங்க்கு லிவரி லிங்க்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆலில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு நியூ அப்டேட்டும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ.